ஆக்சுவலாக இந்த வெள்ளவத்தை பீச்சில் வந்து அந்த எட்ஜிலேருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் என்னென்னா இந்த மாதிரியான குட்டி குட்டி பில்டிங்ஸ் கட்டி வச்சுருக்கிறாங்க சர்ஃபர்ஸுக்காக. சப்போஸ் தெரியாமல் யாராவது தண்ணிக்குள்ளே விழுந்துட்டாங்கன்னா அவங்கள உடனே ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு ஒரு பொசிஷன் பண்ணி ஒரு ஆளை வந்து டெய்லி நைட் ஸ்டே பண்ணுற மாதிரி வைக்கிறாங்க. நான் இங்கே வந்ததுலேருந்து டேர்ன் மாதிரி ஸ்டே பண்ணிட்டே தான் இருக்கிறாரு. ஸ்ரீலங்கா இவ்வளோ க்ரைசிஸுக்கு மத்தியில் எப்படி இருக்கும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் நினச்சதை விட நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலாக க்ரைசிஸுங்கிறாங்க, பட் ஆனால் எல்லோரும் அவங்கவுங்க வேலையை கரெக்டாக பார்த்துக்கிட்டு போய்கிட்டே தான் இருக்கிறாங்க எல்லாத்தையுமே தாண்டி. இந்த வெள்ளவத்தை பீச்சில் வந்து மேக்ஸிமம் வந்து நான் பார்த்த வரைக்கும் குப்பைன்னு ஒரு விஷயமே இங்கே கிடையவே கிடையாது. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. பிளாஸ்டிக் திங்ஸை வந்து அப்படி அப்படியே போட்டுறதில்ல, அதுக்குன்னு ஒரு பின் வச்சு தான் அதை போட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே பிளாஸ்டிக்கை வந்து இதுக்குள்ளே தான் போடுறாங்க. இந்த மாதிரியான பின்ஸ் பீச்சில் எந்த எட்ஜ்லேயுமே இருக்குது. அதாவது யாழ்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கா இங்கே பக்கத்தில், இந்த யாழ் ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஸ்ரீலங்கன் சாப்பாடு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அவன் தான் சொன்னான். ரெண்டு மூணு நாளாக ஃபுட்டு சரியில்லை, சரி ஓகே இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நானும் என் கூட இருக்கிறவரும் போய்கிட்டு இருக்கோம். இங்கே பக்கத்து சந்தையிலேயே ஒரு 100 மீட்டர் டிஃப்ரென்ஸில் தான் இருக்குது அந்த ஹோட்டலு. நாங்கள் தங்கியிருந்தது வந்து ஃப்ரான்சிஸ் ரோடு. இந்த ரோடு பேர் வந்து வெள்ளவத்தை ரயில்வே ஸ்டேஷன் ரோடு. இதிலேருந்து பார்த்தீங்கன்னா நியர்பையில் தான் இந்த யாழ் ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம இங்கே தான் சாப்பிட போகிறோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எனக்கு மட்டன் விவரமா டெம்ப்ளேட்டு. இது வந்து வேறு ஒன்றும் கிடையாது, நம்ம ஊரில் செய்கிற பருப்பில் அதே தான். அண்ட் வந்து குத்தரிசி சோறு வந்து கஸ்டமைஸ் பண்ணுவோம். நார்மல் சோறும் போடுவாங்க, நம்ம குத்தரிசி சோறு வேணும்னு கேட்டோன்னா அவங்க இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுதான் நான் சொன்ன மட்டன் மீலு. ப்ரோ வந்து மீன் சொல்லினதால மீன் சாப்பாடு இதுதான். ஆக்சுவலாக இதை வச்சு தான் இதோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாகணும். அண்ட் எல்லாத்துக்குமே வந்து காமனாக வந்து இங்கே குழம்பு தராங்க. இந்த குழம்பு ரெண்டா தொட்டி கிடந்து வருவாங்கல்ல, குழம்பு ரெண்டா தொட்டி கிடந்து வருவாங்க, சோறுமே இங்கே வந்து ரீஃபில் பண்ணுறாங்க. ஸோ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். மட்டனை வந்து குத்தரசி சோறோட போட்டாச்சு, சாப்பிடலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ப்ரோ சொல்லிருக்கேன், மட்டன் கிரேவி ஆர்டர் பண்ணுறதுக்கு வந்து பேருக்கு மட்டன் பீஸ் போடாமல் நல்லா பெருசாகவே இருக்கும். தெரியுதா உங்களுக்கு பெருசாகவே வந்து மட்டன் பீஸ் போட்டுருக்காங்க. ஒன்று ஒன்றுமே வந்து வீட்டில் செஞ்ச டேஸ்ட் தான் இருக்கு. புரியுதா? ரா மட்டன் ஒரு கப்பில் ரசமுமே வந்து அந்த கடையிலலாம் சாப்பிட்டத விட இந்த கடையில் சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருக்கும். வீடு சாப்பாடு மாதிரி இருக்கு. ரெண்டு மூணு மூணு மதியம் சாப்பிட்டா போல நடந்து ரொம்ப சாப்பிடல. ஓகே சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க ஹோட்டலுக்கு போகிறோம். நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்டோம். ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்டதுக்கு வந்து 1500 வந்திருக்கு ஸ்ரீலங்கன் காசுக்கு. இந்தியா காசுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 350 அந்த செக்மெண்ட்டில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் யாராவது ஃப்ரான்சிஸ் ரோட்லேயோ இல்லை ஸ்டேஷன் ரோட்லேயோ தங்கியிருந்தீங்கன்னா
நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா ரொம்ப பயங்கரமாக காத்தடிச்சிட்டு இருக்கு. தெரியுதா பயங்கரமாக காத்தடிச்சிட்டு இருக்கு. காத்தடிச்சிட்டு நாளைக்கு ஸ்டாண்ட் எடுத்து வரல, ட்ராப் பண்ணிட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன். பயங்கரமாக காத்தடிச்சிக்கிட்டு இருக்கு.